புகழ் வேணுது. ஹீரோயின் வேற உங்களுக்கு வேணுங்களா? ஐயா இல்ல, அந்த மாதிரி நேர்ல வரேன். எப்படின்னா பேசிக்கா லைன் என்ன, காட்டுல இருந்து ஒருத்தன் தப்பிச்சு வந்துடுறான், ஓகேவா, அவனுக்கு வந்து சிட்டினா என்னன்னே தெரியாது. டாசனு, ஜார்ஜ் ஆஃப் ஜங்கிள், இந்த படம்லாம் நீங்க பாத்திருப்பீங்கல்ல? ஓபனா சொல்லணும்னா ஒரு காட்டுவாசி மாதிரி நடிக்கணுங்க, குரங்கு மாதிரி கத்தணும், சிங்க மாதிரி கத்தணும். ஹலோ ஹலோ, ஏ ஏ, டிபில சமந்தா போட்டோ இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோடா. கண்டிப்பா யாராவது பிராங்க் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். யார பண்ணலாமா உங்களுக்கு ஈஸியானவங்களா சொல்லிட்டா, குப்பித் கோமாளில இருந்து யாரையாவது பண்ணி விட்டுரும். அவங்க பேர் சொல்லிருங்க ஃபர்ஸ்ட். புகழுக்குலாம் வச்சா அவன் கண்டுபிடிச்சிருவான். சும்மா ட்ரை பண்ணி பாப்போம். ஒரு மாதிரி. ஹலோ ஹலோ, புகழ் எங்க இருக்க? திருச்சியில வந்துட்டியா? என்ன வேலை? சரி, இல்ல ஒரு 7 மணிக்கு நான் சொல்றேன், அந்த நுங்கம்பாக்கம் வரைக்கும் வந்துட்டு போயிரு. ஆமா, ஒரு டைரக்டர் ஒருத்தர் பாக்கணும், சும்மா தலை காட்டு. ஒரு வார்த்தை அவர்கிட்ட கொடுக்குறேன், நீ சும்மா பேசிட்டு சொல்ற. ஒரு படம் ஒன்று இப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இல்லை இல்லை, அது ஒரு ஸ்கிரிப்டு, அது வந்து லீடாக பண்ணுறது உனக்கு கேட்டிருக்காங்க. கேளு, கண்டென்ட் கேட்டு பாரு எப்படி இருக்குன்ட்டு. ஏன்னா அது ஆக்சுவலி கண்டென்ட் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குது, ஒரு மாதிரி ஃபுல்லாக அவுட் அவுட் ஹியூமர் தான். எப்படின்னா பேசிக்காக லைன் என்ன, காட்டிலேருந்து ஒருத்தன் தப்பிச்சு வந்துடுறான், ஓகேவா, அவனுக்கு வந்து சிட்டினா என்னன்னே தெரியாது. ஸோ அவன் வந்து இங்கே வந்து என்னன்னா, எப்படி இங்கேருந்து திருப்பி அவன் காட்டுக்கு போறானா இல்லையா அப்படின்ற மாதிரி தான் லைனு. இது நடுவில் என்னன்னா, அப்படியே தேடினா விஜய் டிவி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துடுறான், ஓகேவா. ஸோ அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து அவன் எல்லாத்தையும் பார்க்குறான், எப்படி எடுக்கிறாங்கன்ற மாதிரி. நல்லா இருந்துச்சு, ஃபுல்லாகவே விஜய் டிவி பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு, கொஞ்சம் ஹியூமராக வேறு இருந்துச்சு. நான் தான் கேட்டேன் எப்படிங்க புகழ் வச்சுன்னு, அவன் தெரில என்னமோ கரும ஆசைப்படுறாங்க. சரி இரு, நான் அவர்கிட்ட கொடுக்குறேன், நீ கொஞ்சம் பேச. சார் புகழ் வேணுது. ஹலோ பிரதர். ஐயா சொல்லுங்க ஐயா. ஆ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆ, இப்போதான் ரக்ஷன் வந்தாரு, அவர்கிட்ட ஒரு கதை பத்தி உங்களை தான் கூப்பிட்டு பேசலாம்னு நினைச்சேன். பட் இவர் நம்மளுக்கு தெரிஞ்சவர், அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு வேற ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. பசங்க கூப்பிட்டுருக்காங்க உங்களுக்கு தான். அப்படிங்களா? சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் அவர் ரக்ஷனே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் கதையை பற்றி. அதான் நீங்கள் இந்த டாசனு, ஜார்ஜ் ஆஃப் ஜங்கிள், இந்த படம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல? அந்த படத்தை வர மாதிரி ஒரு ஓப்பனாக சொல்லணும்னா ஒரு காட்டுவாசி மாதிரி நடிக்கணுங்க, குரங்கு மாதிரி கத்தணும், சிங்க மாதிரி கத்தணும், யானை மாதிரி பிளிரணும், இந்த மாதிரிலாம் இருக்கும் உள்ளுக்குள்ளார. சின்ன சின்னதாக இந்த குழந்தைங்க கிட்ட ஃபன் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். எப்ப எப்ப ஆபீஸ் வரீங்க? இன்னும் உங்க டேட் கிடைக்க ரொம்ப சிரமமா இருக்கும் போலயே. கேலண்டர் ஒழிச்சு வச்சுக்கிறோம். உங்க பேரெல்லாம் இல்லைங்க, ஏதாவது அவர் ரக்ஷன் சொன்னார், அவர் ரம்யா பாண்டியன் இருந்தாதான் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு. அப்படிலாம் எதுவும் சொல்லிடுறாங்க இல்ல, டார்சான் படத்துலதான் கூட ஹீரோயின்லாம் இருக்கும், இதுல எல்லாம் இருக்காது, நீங்க மட்டும் தான் வரீங்க காட்டுல இருந்து. அவன் கேப்பான், காட்டுவாசி நான் மட்டும் தானே ஹீரோயின் போட்டா. சரி ஓகே, ஒண்ணும் பிரச்சனை. ஹீரோயின் வேற உங்களுக்கு வேணுங்களா? இல்ல நானும் சும்மா விளையாட்டுக்கு தான் பேசினேன், நேர்ல இருந்து வரீங்க. ஏய் இல்லடா, நான் போய் உனக்கு பிராங்க் பண்ண கால் பண்ணுனா, நான் போய் உனக்கு பண்ணுனா சொல்லு. ஃபர்ஸ்ட் மணிமேகலை கச்சன்டா, மணிமேகலை வந்து அதிகமா சும்மாவே
அதுதான் மணிமேகலை கத்தேன், மணிமேகலை போன் எடுக்கல, அநேகமா புருஷனுக்கு டிரைவர் வேலை பாக்குதுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே மணிமேகலை தான் எடுக்கலன்னு சொல்லுவாங்க. டெய்லி ரெகுலர் டியூட்டி தானே, அதான் டியூட்டில இருக்கா போல. ஆக்சுவலி அவங்க ஹஸ்பண்ட் ஓலா கேபாவை தான் ஓட்டுவோம் டெய்லி, அதனால அந்த நேரம் பிசி. சரி சிவாங்கி கிடைச்சா அப்புறம் சிவாங்கியா? சிவாங்கியும் போன் எடுக்கலடா. ஹாய், நான் உண்மையாலுமே உங்க ஃபேனுங்க. நான் உங்களோட ஒருத்தரோட ஃபேன் நான் சொன்னதே இல்லை, ஆனால் உண்மையாலுமே உங்க ஷோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்களோட பெரிய ஃபேன் ஆயிட்டேன். சான்ஸே இல்லை, நீங்க நீங்க ஸ்கிரீன்ல வந்தாலே சான்ஸே இல்லை. நீங்க அவனோட குக்குமா குக்குமா முடிஞ்சு அதெல்லாம் என்ன செய்யலங்க. வேணாம் கிட்ட அவனே அவனே அனுப்பிச்சிருவான். என்ன வேற என்ன கோயம்புத்தூர் இப்ப ஏர்போர்ட்டுக்கு போனும் எந்த டவுட்னா கொஞ்சம் காமனா எனக்கு அடுத்துருவோம். உங்களுக்கு ஒரு டைம் மிஷின் கிடைக்குது உங்ககிட்ட, என்ன பண்ணுவீங்க, எங்க போவீங்க, கூட வந்து ஒரு பர்சன் மட்டும் கூப்பிட்டு போகலாம், எங்க கூப்பிட்டு போகலாம்? ஓகே, எங்கேயாச்சும் அமைதியான இடத்துக்கு என்னோட பெட்டோடு போவேன். ஐ லவ் மை பெட், டாக் வச்சிருக்கேன். பேர் சொல்லலாம்? பெக்கோ. பெக்கோ, ஷீ இஸ் லைக் மை லைஃப். ஸோ ஓகே, ரைட். பெக்கோ, உங்களுக்கு எப்படி ஏதாவது டைம் மிஷின் கிடைச்சா எங்கே போகணுமா பிரதர்? டைம் மிஷின் கிடைச்சாவா? நீங்க எனக்கு ஒரு கேள்வி வச்சிருப்பீங்களா, அது கேளுங்க, நான் முதல்ல அந்த கேள்வி சொல்றேன். அப்படியா, சரி இருங்க வரேன். சினிமா ஆர் டெலிவிஷன்? சினிமா ஆர் டெலிவிஷன், என்னங்க இது? ஏதாவது ஒன்று தான் சொல்லுங்க. ராபிட்,
ரெண்டும் ரெண்டு கண்ணு தான், அதை எப்படி எப்படி சொல்ல முடியும். அதாவது என்ன சொல்கிறதுன்னா, சினிமாவும் டெலிவிஷன் ரெண்டுமே ஈஸியாக கிடைக்கிற விஷயம் கிடையாது, ரெண்டும் ஈஸியாக தக்க வச்சுக்கிற விஷயம் கிடையாது. அண்ட் அது ரெண்டுமே அதுக்கான ஈக்குவலான மதிப்பும் மரியாதைகளும் இருக்குது. ஸோ ஐ திங்க் ரெண்டுமே தான். ஓகே, சாரி, சமாளிச்சிட்டீங்க, சமாளிக்கல, வெரி ஜென்யூனாக சொல்கிறேன். ஓகே, அப்போ இந்த இதுக்கு சேர்த்து நீங்கள் சொல்லிடலாம், டைம் மிஷின் கிடச்சா எங்கே போவீங்க? டைம் மிஷின் கிடச்சா நான் சின்ன வயசுக்கு எங்கே வேணால் போகலாம்ல? எங்கே வேணால் போகலாம். நான் வந்து டைம் மிஷின் கிடச்சா நான் திருப்பியும் ஸ்கூலுக்கு போய் நல்லா படித்து நல்ல பையனாக வருவேன். வாய்ப்பு தெரியுதா? இதுக்கெல்லாம் இப்போ கேள்விக்கூடாது, போங்க அடுத்து. ஓகே மேம், உங்களுக்கு தான் ரக்ஷன் அவரை பற்றி ஒன் வேர்டில் டக்கு. ஸ்வீட். உங்களுக்கு பிரதர் ரம்யா பாண்டியன் ஆறு நிரஞ்சனி. ரம்யா பாண்டியன் ஆர் நிரஞ்சனி? ஆக்சுவலி இப்படி கேட்டிங்கன்னா அதில் ஆப்வியஸ்லி நிரஞ்சனி அவங்க சொல்லணும். ஏன்னா வந்து ஆக்சுவலி ஷோக்காக நாங்கள் அப்படி பேசுவோம். பர்சனலாக எனக்கு அவங்க கூட பெரிய பழக்கம் இல்லை, ரம்யா பாண்டியன் அவங்க கூட. பட் நிரஞ்சனி அவங்க கூட நாங்கள் ஒரு 80 நாள் ஷூட்டிங் பண்ணியிருக்கோம். நீ ரம்யா பாண்டியன் பேசலாது எனக்கே வந்து அதிர்ச்சியாக இருக்கு. இல்லை இல்லை, ஜென்யூனா நீங்கள் பர்சனலாக யார் உங்களுக்கு நல்ல பழக்கம்னு தெரியும் அப்படிதானே கேட்குறீங்க? ஏன்னா ஆப்வியஸ்லி ஆக்சுவலாக அது ஹியூமருக்காக பேசுவோங்க. அந்த புகழ் பையன் இருக்கும்போது என்ன ஷோவில் கூட பேச விட மாட்டான், நான் வெளியில் பெருசாக பேசினது கூட இல்லை. ஆக்சுவலி இவங்க எனக்கு அவங்களோட நல்ல பழக்கம். ஸோ ஆப்வியஸ்லி இட்ஸ் நிரஞ்சனி. தேங்க் யூ ஸோ மச். எஸ், இல்லைன்னா அடிப்பாங்க. உங்களுக்கு மார்னிங் பர்சன் ஆர் நைட் அவுட்? நைட் அவுட். நைட் அவுட். ஹேங்அவுட்லாம் பண்ணுவீங்களா? யா யா, ரெஸ்டாரண்ட் ஹில்டன் பார்க் எல்லா இடத்துலையுமே ரூஃப் டாப் ரொம்ப பிடிக்கும். ஓகே, சூப்பர் பிரதர். உங்களுக்கு ஈஸியான கேள்வி கேட்டீங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கு பாருங்களேன். அவங்கள பற்றி ஒன் வேர்டில் டிஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரே அவங்களா? டெடிக்கேட்டட். டெடிக்கேட்டட். ஏன்னா அவங்க வந்து இந்த படத்துலேயே வந்து ஆக்டிங் பண்ணியிருக்காங்க, காஸ்ட்யூம் டிசைன் பண்ணியிருக்காங்க. இங்கே இந்த படம் போயிட்டு இருக்கும் போதே இன்னொரு சில பெரிய ப்ராஜெக்ட்ஸ்க்கெலாம் அதுக்கெலாம் நிறைய வேலை பண்ணுறாங்கன்றது கொஞ்ச நேரம் பார்த்தா தெரியுது. பார்த்தா அவ்வளோ ரிசர்ச்சு என்ன, இந்த பீரியட் காஸ்ட்யூம்லாம் பண்ணோன்னா அதுக்கெலாம் இந்த டோனு டெக்ஸ்சர்லேருந்துலாம் ஒர்க் பண்ணுவாங்க. அது அவ்வளோ டீட்டெயில் நமக்கு அறிவு இல்லை, பட் ஷீ இஸ் வெரி டெடிக்கேட்டிவ் இன் ஒர்க். ஓகே ஓகே, அதனால அவங்க டெடிக்கேட்டட். ஓகே ரைட். மேடம் உங்களுக்கு ஸ்லீப்பிங் ஆர் ஈட்டிங்? ஸ்லீப்பிங். ஸ்லீப்பிங். சாப்பாடோட தூக்கம் தான் முக்கியம். ஐ அம் நாட் அ ஃபுடி ஆக்சுவலி, அதுதான் பிரச்சனை. லைக் சாப்பாடு பார்த்தா ஆசை இருக்கும், இது வேணும் அது வேணும், ஆனால் நான் சாப்பிட்ற குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஃபஸ்ட் டைமாக கேள்விப்படுறேன், சாப்பாடு வேண்டாம் தூக்கம் தான் வேணும். நமக்கு சாப்பாடு இல்லைன்னா தூக்கமே வராது. அது அது கரெக்டு தான் பார்த்தேன். உங்களுடைய கடைசி ரவுண்ட் உங்களுக்கு முடிஞ்ச இவருடைய கடைசி கேள்வி, பிக் பாஸ் ஆர் குக் வித் கோமாளி? உங்களை கூப்பிட்றாங்க பிக் பாஸுக்கு, கூப்பிட்றாங்க பிக் பாஸ் போவீங்களா இல்லை குக் வித் கோமாளிலேயே நான் வந்து கடைசி வரைக்கும் வந்து ஆங்கராக கோமாளியாகவே மாறி அவதாரங்கள் எடுத்துக்கிறேங்கிறீங்களா? ஐ திங்க் நான் வந்து குக் வித் கோமாளிலே இருந்துப்பேன், ஏன்னா நமக்கு சேஃபான ஒரு கிரவுண்டு. ஆக்சுவலி என்னன்னா நீங்கள் பிக் பாஸோட ஃப்ளேவர் எல்லாம் இங்கே இருக்குது, வனிதாக்கெல்லாம் இருக்காங்க. ஸோ அதனால் இங்கேயே வந்து அப்பப்போ நடக்கொண்டு என்ன பண்ணுறேன் நாங்கள் ஒன்றும் இல்லை காய்ச்சமாக பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு. ஸோ ஐ திங்க் பிக் பாஸோட மினியேச்சராக தான் நான் குக் வித் கோமாளியே பார்ப்பேன், ஏன்னா அவ்வளோ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். ஓகே.